சண்டே சண்டே ஆனால் அண்ணாக்களை தம்பிக்களை எழுப்பி ஏ இப்போ கடி வாங்கிட்டு வாடா அப்படிலாம் நீங்கள் சொல்லி அனுப்ப தேவை இருக்காது. சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில் ஒர்க் பண்ணவங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்கெலாம் முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்குங்க. இப்போ கூட எங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்து சிரிப்பாங்கங்க. மண்வெட்டி, பாண்டு செட்டி, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பானர், இதுதான் நம்மளோட விளையாட்டு பொருள் சின்ன வயசில். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பல்லாவரம் பொலிச்சூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த கடையில் நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஃப்ளாட்ஸ் கூட போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் பொலிச்சூர் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜனை கோயில் 5th street இருக்கக்கூடிய எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன் பாத் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராடெக். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொலிச்சலூர் மெயின் ரோட்லேருந்து வரக்கூடிய ரோடுங்க. இங்கேருந்து கரெக்டாக பொலிச்சலூர் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா 500-550 meters தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 250 meters தூரத்தில் உங்களுக்கு மரியா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 buildings தாண்டி போனால் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கறி கடை இருக்குது. சண்டே சண்டே ஆனால் அண்ணாக்களை தம்பிக்களை எழுப்பி ஏ இப்போ கறி வாங்கிட்டு வாடா அப்படிலாம் நீங்கள் சொல்லி அனுப்ப தேவை இருக்காது. பக்கத்துலேயே இருக்குது, நீங்களே கூட வாங்கிட்டு வந்தாலும் இல்லை சொல்லி வச்சா கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க போல். ஏன்னா பழகிற பழக்கம் தானே, பழகிட்டோம் அப்படின்னா செய்வாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2600 square feet லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 floors, ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே வீடு தான், ரெண்டுமே 2 BHK. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு இந்த ப்ராஜெக்டில் இருக்குது, 6 வீடு தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு மற்ற விவரங்களை பார்க்கலாம். பக்கத்தில் லொக்கேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு 15 minutes டிரைவுங்க. 15 minutes நான் சொல்கிறது மேக்ஸிமம் தான், 10-15 minutes டிரைவ்லேயே நீங்கள் வந்துட முடியும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பொலிச்சலூர் பஸ் ஸ்டாப்பும் அந்த அகத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான் நிற்கும். அதாவது அகத்தீஸ்வரர் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு GST எனி டைப் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கும் ஏர்போர்ட் மெட்ரோக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் மெட்ரோவையும் இங்கே இருந்து ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். Phase 2 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருக்கிற ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய மெட்ரோவையும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். சில்ட்டில் மெயின் கேட் இருக்குது, சில்ட்டு தானே மெயின் கேட் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஹாய் கெவின், வாங்க வாடா. அப்போலேருந்து பார்க்குறோம், வரணும்னு ஹாய் சொல்லு. எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்? என்னடா ஸ்கூல் பேர் சொல்லு. பஸ் ஸ்டாண்ட் சொல்லு. சொல்லுமா? பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். ஓகே, எத்தனாவது? 7th. 7th இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே பாய், வீடியோ முடிச்சிடுறேன். சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வாட்டர் சோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 phase CB line கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே போய் பார்த்துடலாம். டிரைவ் வே சென்டரில் அப்படியே உள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் விடுற மாதிரி இருக்குது. ஆறு கார் அப்படியே நீங்கள் ரைட்டில் லைனாக விட்டுக்கலாம். அமினிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. பேசிக் அமினிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் இது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபிக்கு கிரில் கேட் கொடுத்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கிரில் கேட் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏ 8mm இல்லைங்க, இது ஆக்சுவலாக 8mm தான் போடுவாங்க, இது 10mm மாதிரி தெரியுது. ஓகே, லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே இன்னும் ஓடி வந்தியா? பார்த்து ஓடிவா விழுந்துருப்பார். லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ், பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங். மெயின் டோர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. கேட் திறக்கும் போது லைட்டாக தட்டும், அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சுக்கணும். வருக வருக வருக. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2.5x2 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது, ட்ரிபிள் டோர் விண்டோ. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில் ஒர்க் பண்ணவங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ட்ரிபிள் டோர் விண்டோவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிரில் இப்போது வந்து எக்ஸாம்பிள் வாங்கினேன், நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கிரில் இதே மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திறக்கிறதுக்கு இப்படி ஒரு தள்ளு, அப்புறம் இப்படி ஒரு தள்ளு, அப்புறம் இப்படி ஒரு தள்ளுன்ற மாதிரி தள்ளியிருக்கணும். ஆனால் இங்கே கிரில் ஒர்க் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணும் போதே கவனிச்சிருப்பீங்க, இங்கே தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே திறக்கும் போது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, புரியுதுங்களா? உங்களுக்கு சென்டரில் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இது நான் கவனித்தது, அதனால் சொல்கிறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 892 square feet பில்டப்புங்க, 417 square feet UDS.
இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்ருக்கு இந்தியன் ஸ்டைல் க்ளோசெட்ல கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு கொடுத்துருக்காங்க. வால்மிக்ஸ் வந்துரும்னு சொன்னாங்க. வுடன் வென்டிலேட்டர் இருக்குது. வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ். இந்த பேசேஜில் அப்படியே கண்டினியூ ஆனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரேனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, கடப்பாக்கல்ல கொடுத்துருக்காங்க, எல் லாஃப்ட் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்வால் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் கிச்சன் தான். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மெஷ் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. புறாக்கள் வரக்கூடாது, புறா தொல்லை இருக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசேஜில் மொத்தம் 2 bedroom இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பார்த்திங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டிங் வந்துடும். மேன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரே டைல்ஸ் கொடுத்துருக்கிறது. பர்சனலாக எனக்கு இந்த டைல்ஸ் கலர் பிடிக்கும், உங்களுக்கு கூட தெரியும். வால்மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அது கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம். யூபிசி வென்டிலேட்டர் இருக்குது. இந்த காமன் பாத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 49.5 lakhs. இப்போ நான் சொல்லியிருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட்டு தான். அடிஷ்னலாக உங்களுக்கு கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன், ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்துடலாம். அதாவது பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபேசிங் தான். ஆக்சுவலாக ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு மெயின் டோரும் ஆப்போசிட்டில் இல்லை, நீங்கள் பார்த்துக்க முடியும். இண்டிவிஜுவலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜே இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்க இங்கே கிரில் கேட் கொடுத்துருக்கணும், பட் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அது எதனாலன்றது எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு வந்து பாருங்கள், இந்த ஃபேஸ் நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது இல்லை. இந்த போர்ஷனுக்கு அப்புறம் என்ன உங்கள் இடம் யாரும் வரமாட்டாங்க. தேவையில்லாமல் நீங்கள் வந்தால் கூட ஏன் எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஓகே, கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிரில் உண்மையாக சொல்லணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, தொடரும் போதே ஃபீல் ஆச்சு. இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷனோட பேக்கில் இருக்க போர்ஷன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணேன். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2.5x2 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 950 square feet பில்டப், 444 square feet யூடிஎஸ், 444 square feet யூடிஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங். டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படியே இங்கேருந்து ஒரு காமன் பாத். காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. வுட்டன் வென்டிலேட்டர் இருக்குங்க. எல்லாமே பிராண்டட் தான் போடுவோம்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்பில் கிரினேட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, எல் லாஃப்ட்டு, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது. இந்த புக்கு புக்கெலாம் முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்குங்க. நிறைய நம்ம வந்து எதை வச்சு திரும்ப விளாடுவோம், இதை வச்சு விளாடுவோம், இந்த மாதிரி புக்ஸை வச்சு விளாடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் கலர் காம்பினேஷன் வச்சு ஒரு கேம் கண்டுபிடிச்சி நாங்களே விளாடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்க வரமாட்டானுங்க, ஏன்னா இந்த மாதிரி பொருளை வச்சு விளாண்டா யார் வருவாங்க, ஆனால் நான் விளாண்டுட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும் இல்லையா, பழைய கார்பெண்டர் அண்ணாக்கெல்லாம் வந்து ஓட்ட போகிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. இப்படி இப்படி வச்சு குத்திட்டு இப்படி சுற்றணும். அது பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதை வச்சு விளையாடுவோம். விளையாடி உடச்சிடுவோம், மண்டையிலே நல்லா ஒரு கொட்டு வாங்குவோம் அப்படின்னு நடக்கும். நம்ம வந்து இந்த இது என்னது மண்வெட்டி பாண்டுச்சட்டி. இப்போ கூட எங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்து சிரிப்பாங்கங்க. மண்வெட்டி பாண்டுச்சட்டி ஸ்க்ரூ டிரைவரு ஸ்பானர் இதுதான் நம்மளோட விளையாட்டு பொருள் சின்ன வயசில். அப்போலேருந்தேங்க நீங்கள் யார்கிட்ட நீங்கள் என்ன சின்ன வயசில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க நான் போகிறேன் அப்படின்னா நான் கொத்தனார்னு சொல்லுவேங்க. அந்த விவரம் தெரியாத வயசில் ஏன்னா கொத்தனார் தான் வீடு கட்டுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் மெச்சூரிட்டி வந்த இடத்துல சிவில் இன்ஜினியர், அது அப்படியே வந்துடுச்சு. அது அந்தளவுக்கு பிடிச்சி பண்ண ஃபீல்டு இது. ஓகே, இதுதான் சாக்குன்னு நானும் இதை சொல்லிட்டேன். செல்ஃப் இருக்குது இந்த பெட்ரூமில், லாஃப்ட் இருக்குது. பேசிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு வந்துட்டோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத், மேட் ஃபினிஷ் டைல்ஸ். இந்த டைல்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. வால் மிக்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டிங் வந்துடும். வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் வேலை இருக்குது. இந்த பாத்ரூம் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கிறாங்க. நான் வந்து மேலே உள்ள வீடியோ எடுத்திருந்தேன், இதே மாதிரி மேலே உள்ள போர்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 போர்ஷன் அவைலபிள் இருக்குது சேல்ஸ்க்குன்னு சொன்னாங்க. 3 ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய போர்ஷன், 2 பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன், மொத்தம் இருக்கிற போர்ஷனில் 5 வீடியோ அவைலபிள் இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. தனியாக ஒரு சர்வீஸும் கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் சர்வீஸ் அப்படின்னாலே கொடுப்பாங்க. ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெஷ் வச்சிருக்காங்க புறா வரக்கூடாது அப்படின்றதுக்காக. சின்னதாக வந்து துணி காய போடுறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. கொஞ்சமாக துணி துவைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே காய போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 52.72 lakhs. ப்ரைஸ் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற ஒன் பாத் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராடெக் ப்ரைவேட் லிமிட் இருக்குது. கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். ப்ரைஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாடுலர் கிச்சனும் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க. வசந்தோட அம்மா, அப்பா, அக்கா, அண்ணான்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் பெருசாக போதே ஓகே சொல்லிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. சரிங்களா, அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக் மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, உங்கள் யூடியூப் பிள்ளையா, உங்கள் குடும்பத்தினு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த், பாய் கைஸ். லொக்கேஷன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல லொக்கேஷன் தான். லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வரலாம். எல்லாமே புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா பொலிச்சுள்ளூர் அப்படின்னு உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. டாட்டா, பாய் பாய்.